கப்பல்ஸ். ஸோ எங்கடா கண்ணா இல்லையே, ஸோ இது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோவா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இது ப்ராங்க் வீடியோலாம் கிடையாது. ஸோ என்னோடய கிராஜுவேஷன் முடிஞ்சிருந்து நான் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய மேக் ஓவர் வீடியோஸ் வந்து நான் போடுறதே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருந்தீங்க, எதனா டிப்ஸ் சொல்லுங்கக்கா, எதனா ஐடியா கொடுங்க மேக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வந்து பெரிய லெவலை. ஸோ என்னோடய சீனியர்ஸ் சொன்ன ஐடியாஸை வச்சு நான் எனக்காக ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்கும், அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேரேஜ் லுக் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரிசப்ஷன் லுக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்ணா தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதை வச்சே வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா போன வாட்டி அதை வந்து நான் அவ்வளோவா ஃப்ளாராக காட்டல, பட் அது பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் போட போகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து நான் கூப்பிட்டேன், அவன் வந்து ரொம்ப ஷை டைப், பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல், வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை பரவாயில்ல வா, நான் மட்டும் தான் இருப்பேன், எடுக்கலாம், நல்லா இருக்கும். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபேஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ஃபேஸ் கிடையாது. நான் கண்ணா வந்து சொன்னாங்க நீ உனக்கே போட்டு காட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபேஸ் கிடையாது, நான் போட்டாலுமே வந்து நார்மலாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய கண்ணம்ல வந்து குட்டியாக இருக்குமா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதனால் நம்மளுக்கு மேக்கப் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் அவ்வளோ கூப்பிட்டுருக்கேன். இந்த டைம் வந்து எனக்கு வந்து மாடல் யாரும் கிடைக்கல, சரி நம்ம கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளே பார்க்கறது கொஞ்சம் மாடல் மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்ல சொல்லி பின்னாடிலேருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சின்ன சவுண்ட் வந்து இப்போவே கேட்டுகிட்டே இருக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் எந்த ஒரு விஷயம் போயிட்டு பண்ணுறனோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போ தான் போய் ஃபோன் எடுத்தேன்னா அவரோட சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ கூட இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி உள்ளே கத்திட்டே இருக்காரு. அவருக்கு என்ன தோணும்னு தெரில, நாங்கள் எதனா ஒன்று பண்ண போகிறோம்னு நினச்சா அதை பண்ணவே விட மாட்டார். ஸோ இன்றைக்கி வந்து கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை, நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட வீடியோ உங்களோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஹெல்ப்போடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், ஒன்றே சிரிக்காத. ஸோ என்னோடய லவ் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க தான் இவங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் இன்னைக்கு இவங்களை வச்சு தான். ஸோ உங்க கண்ணாக்கு வந்து ரொம்ப ஆசை, ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்க பேர் வந்து தாரணி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்படி சொல்கிறது எல்லாமே எனக்கு அப்போ எனக்கு எல்லாமே இவங்க தான். என்னோடய சைல்டுஹுட்லேருந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ வரையும் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இவங்க மூஞ்சி தான் இன்றைக்கி வச்சு நம்ம வந்து கொலாப் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயினான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கையை க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்க மூஞ்சை க்ளீன் பண்ணணும். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹைஜீனிக்காக பண்ணுறோமா? டஸ்கிக்கோ மீடியம்க்கோ நடுவில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
நல்லா ஷைனாக தான் வச்சுருக்கா, எந்த போர்ஸும் இல்லை, எந்த ஒரு பிளாக் டாட்ஸும் இல்லை. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவளுக்கு மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அதுக்குள்ளேயா இன்னும் நாள் இருக்கு. இந்த ஸ்மைல்லாம் இவங்களுக்கு கொடுக்க தெரியாது, பட் ஆனால் மேக்கப் ஃபேஸ் தான் இவளுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபேஸ் கிடையாது, ஸோ அதனால தான் நான் இப்படி நின்றுட்டுருக்கேன். நான் என்ன தான் மேக்கப் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா லைட் மேக்கப் தான் போடலான்னு நினச்சேன். சரி ஓகே, ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஹெச்டி ஏ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பும் வந்து நல்லா ஃப்ளாரியாக கொடுத்தாச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் தான் இப்போ நான் போக போகிறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வேலை நடக்கும்போது பேசுனா பிடிக்காது, ஸோ கண்ணா வந்து பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் எப்போவுமே போயிடுறேன். அதனால தான் வந்து எதுவுமே மோஸ்ட்டாக பண்ணும்போது நல்லா வந்துடுமோ, சாரி நல்லா வராமல் போயிடுமோ, எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுமோ, பேசிகிட்டே பண்ணினா எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடணும் ஒரு தாட். ஸோ அதனால தான் நிறைய வந்து சொல்லிகிட்டே பண்ண மாட்டேன். இப்போ கூட பேசுறது தான் வேலையை பார்ப்பனே தவிர பண்ணுறத பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சர் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக க்ரிம் பண்ணலை, ஏன்னா ஸோ க்ரிம் பண்ண தான் இந்த ஹேர்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஹேர் பின்லாம் வந்து செக்யூர் ஆகும். ஸோ இவ்வளோடதே பார்த்தீங்கன்னா நல்லா வேவியாக தான் இருக்குது. ஸோ அதனால நான் பேக்கில் தானே அப்படின்றதுனால க்ரிம் பண்ணல, ஃப்ரண்டில் மட்டும் க்ரிம் பண்ணிவிட்டு க்ரௌன் செக்ஷன் மட்டும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்து மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்சேஞ்சர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண எக்ஸ்சேஞ்சர் வெளியே தெரியக்கூடாது. ஸோ இதை போட்டுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பின்னாடி விடும்போது வந்து தெரியாது. வச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ சென்டர் பண்ணி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்ச். எப்பவுமே எக்ஸ்டென்ஜர் கிளிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறக்கூடாது. நம்ம ஸ்லைட் பின் வந்து வச்சு செக்யூர் பண்ணாதான் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும், அவங்களுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் க்ரிம் பண்ணிட்டேன். இது வந்து சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், ஃபுல்லாகவும் க்ரிம் பண்ணலாம் பட் பேக்கில் தெரிய போகிறது இல்லைல்ல, ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் பஃப் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நெத்துச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்காக அமைதியா இருந்து இந்த மேக் ஓவர் முடிச்சு கொடுத்துருக்கா. சோ இந்த மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா ஸ்டைல் ஸ்டைல்ஸ் இல்ல மேக்கப் எதனா வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்ணி காட்டேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தார்னிக் வந்து கேர்ள்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சோ ரேர் எக்ஸ்சேஞ்சர் வந்து நியூவா வாங்கல, ஆல்ரெடி இருந்ததுல வச்சதுனால கொஞ்சம் கிளம்சியா தெரியுது. சோ அப்படி இப்படி தருமுங்க. சோ ஒரு எச்சி மேக்கப் லுக் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க, ஓப்பன், ஸ்மைல். ஸோ ஃபைனலாக என்னோடய அவுட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் இதேமாரி ப்ரைட் ஒர்க் வேணும் அப்படின்னா கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான், நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.